எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 ஜூலை 2021 நாளுக்கானது, அதாவது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 27 ஜூலை 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை பசவராஜ் பொம்மை. பசவராஜ் பொம்மை. நேற்று கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பி எஸ் எடியூரப்பா அவர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அறிவித்த ஹரப்பா நகரான தோலாவிரா எந்த மாநிலத்தில் உள்ளது? உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அறிவித்த ஹரப்பா நகரான தோலாவிரா எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை குஜராத். அடுத்தது மூன்றாவது கேள்வி, எந்த நாட்டு கடற்படையின் 325வது ஆண்டு விழாவில் ஐஎன்எஸ் தபார் பங்கேற்றது? எந்த நாட்டு கடற்படையின் 325வது ஆண்டு விழாவில் ஐஎன்எஸ் தபார் பங்கேற்றது? சரியான விடை ரஷ்யா. அடுத்தது நான்காவது கேள்வி, 22வது கார்கில் போர் வெற்றி தினத்தில் பாரமுல்லாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 22வது கார்கில் போர் வெற்றி தினத்தில் பாரமுல்லாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்தது, ஒவ்வொரு வீட்டிற்கும் 24 மணி நேரமும் தரமான தண்ணீரை வழங்கும் குழாய் வசதியை அடைந்த இந்தியாவின் முதல் நகரம் எது? ஒவ்வொரு வீட்டிற்கும் 24 மணி நேரமும் தரமான தண்ணீரை வழங்கும் குழாய் வசதியை அடைந்த இந்தியாவின் முதல் நகரம் எது? இதுக்கு சரியான விடை பூரி. இது வந்து எங்குள்ளது? ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. அடுத்தது ஆறாவது கேள்வி, எந்த மாநில அரசு தரமான குடிநீரை வழங்குவதற்காக டாப் மிஷனில் இருந்து சுஜால் பானம் என்ற திட்டத்தை தொடங்கியது? எந்த மாநில அரசு தரமான குடிநீரை வழங்குவதற்காக டாப் மிஷனில் இருந்து சுஜால் பானம் என்ற திட்டத்தை தொடங்கியது? ஒடிசா. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக். அடுத்தது ஏழாவது கேள்வி, COVID-19 எதிராக 1 கோடி மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போட்ட நாட்டின் முதல் மாநிலம் எது? COVID-19 எதிராக 1 கோடி மக்களுக்கு முழுமையாக, அதாவது பார்த்தீங்கன்னா 2 டோஸ் தடுப்பூசி போட்ட நாட்டின் முதல் மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. அடுத்தது எட்டாவது கேள்வி, எந்த மாநில அரசு பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய் ஜானுவை காவல்துறையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக நியமித்துள்ளது? அதாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டோக்கியோ, ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற பளு தூக்குதல் வீராங்கனை 49 கிலோ எடை பிரிவில் மீராபாய் ஜானு வெள்ளி பதக்கத்தை வென்றார். அந்த வகையில் எந்த மாநில அரசு அந்த மாநில காவல்துறையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக நியமித்துள்ளது? இதுக்கு சரியான விடை மணிப்பூர். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, எந்த மாநில அரசு பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எம் வி லோகூர் மற்றும் ஜோதிர்மாய் பட்டாச்சாரியா ஆகியோர் கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளது? எந்த மாநில அரசு பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எம் வி லோகூர் மற்றும் ஜோதிர்மாய் பட்டாச்சாரியா ஆகியோர் கொண்ட ஒரு குழுவை அமைத்துள்ளது? சரியான விடை மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம். அடுத்தது பத்தாவது கேள்வி,
சமீபத்தில் காலமான ஜெயந்தி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான ஜெயந்தி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை சினிமா, அதாவது தமிழ் மற்றும் கன்னட படங்களில் அதிகமாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் நாகேஷுடன் நடித்த படங்கள் மிகவும் புகழ்பெற்றது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 11வது கேள்வி, சமீபத்தில் காலமான முதுபெரும் தமிழறிஞர் இளங்குமரனார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான முதுபெரும் தமிழறிஞர் இளங்குமரனார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை திருநெல்வேலி. அடுத்தது, சென்னை ரேஸ் கிளப்பின் புதிய தலைவர் மற்றும் மூத்த ஸ்டூவர்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை ரேஸ் கிளப்பின் புதிய தலைவர் மற்றும் மூத்த ஸ்டூவர்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான விடை எம்ஏஎம்ஆர் முத்தையா, எம்ஏஎம்ஆர் முத்தையா. அடுத்தது 13வது கேள்வி, டாரியோ சாகித்யா அனே சமஸ்கிருதி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? டாரியோ சாகித்யா அனே சமஸ்கிருதி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சரியான விடை பிரஃபுல் பட்டேல். அடுத்தது 14வது கேள்வி, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது? இதுக்கு சரியான விடை தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் இம்ரான்கானின் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது, தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சட்டசபை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 23 இடங்களை வென்றது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 15வது கேள்வி, கொரோனா வைரஸை முறையாக கையாளவில்லை என்கிற குற்றச்சாட்டில் எந்த நாட்டின் பிரதமர் சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்? கொரோனா வைரஸை முறையாக கையாளவில்லை என்கிற குற்றச்சாட்டில் எந்த நாட்டின் பிரதமர் சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்? சரியான விடை துனிசியா, அதாவது துனிசியா நாட்டின் பிரதமர் ஹிச்சம் மெச்சிச்சியை அதிபர் கை சையத் பதவி நீக்கம் செய்துள்ளார். அடுத்தது 16வது கேள்வி, ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று இருக்கும் தமிழக வீரர்களை உற்சாகப்படுத்த வென்றுவா வீரர்களே என்ற பாடலை வெளியிட்டவர் யார்? ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று இருக்கும் தமிழக வீரர்களை உற்சாகப்படுத்த வென்றுவா வீரர்களே என்ற பாடலை வெளியிட்டவர் யார்? சரியான விடை தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அடுத்தது 17வது கேள்வி, கொர்க்கை அகலாய்வில் ஒரு குழியில் திரவப்பொருள் வடிகட்டும் எத்தனை அடுக்கு குழாய் கண்டுபிடிக்கப்பட்டது? கொர்க்கை அகலாய்வில் ஒரு குழியில் திரவப்பொருள் வடிகட்டும் எத்தனை அடுக்கு குழாய் கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை 9 அடுக்கு. அடுத்தது 18வது கேள்வி, இந்தியாவின் சிறந்த மின் நிறுவனங்கள் பட்டியலில் தமிழக மின்வாரியம் எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இந்தியாவின் சிறந்த மின் நிறுவனங்கள் பட்டியலில் தமிழக மின்வாரியம் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? சரியான விடை 39வது இடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சி பிரிவில் பிடித்துள்ளது. கிட்டத்தட்ட வந்து 43 நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மின் நிறுவனங்களில் 39வது இடத்தை தமிழ்நாடு மின்வாரியம் பிடித்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த 13 வயதான சிறுமி நிஷியா மோமிஜி தங்கப்பதக்கம் வென்றார்? டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த 13 வயதான சிறுமி நிஷியா மோமிஜி தங்கப்பதக்கம் வென்றார்? சரியான விடை ஜப்பான். அதே மாதிரி அதாவது டெல்லி அரசு வந்து பார்த்தீங்கன்னா 47,996 கட்டுமான தொழிலாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய் கோவிட் நிவாரண விநியோகத்தை வழங்கியுள்ளது. அடுத்தது, அமீரகம் மற்றும் ஏனைய உலக நாடுகளின் கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் சூரிய மின்சக்தி விமானம் சோலார் இம்பல்ஸ் 2 ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 ஜூலை 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், 27 ஜூலை 2024 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.